கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தாய்மொழியாம் தமிழை கற்பிக்க பல்வேறு கடும் நிபந்தனைகளை மத்திய பாஜக அரசு விதித்திருப்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியின் மீதுள்ள வெறுப்புணர்வை மத்திய பாஜக அரசு கைவிட்டு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் முதல் வகுப்பிலிருந்தே தமிழ் மொழி பயிற்றுவிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் விரும்பினால் மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் பயிற்றுவிக்கப்படும் என்று மத்திய பாஜக அரசு தமிழுக்கு தனியொரு விதி உருவாக்கி அறிவித்திருப்பதற்கு திமுக சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அதுவும் கூட அவ்வாறு விரும்பும் மாணவர்களுக்கு தமிழ் பயிற்றுவிக்க தற்காலிக ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவார்கள் என்றும், வாரத்தில் 2-3 வகுப்புகள் மட்டுமே நடத்தப்படும், ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்திலேயே தமிழ் வகுப்புகளை நிறுத்திவிட வேண்டும் என்றெல்லாம் கடும் நிபந்தனைகளை விதித்து அன்னை தமிழின் மீது அகிலம் போற்றும் செம்மொழி மீது மத்திய பாஜக அரசு வெறுப்பை காட்டியிருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். வெறுப்புணர்வை கக்கும் இந்த நிபந்தனைகள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் எக்காரணம் கொண்டும் தமிழுக்கு முக்கியத்துவம் கிடைத்துவிடக் கூடாது என்ற உள்நோக்கத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் திமுக தலைவர் குறை கூறியுள்ளார். இவ்வளவு கடும் கட்டுப்பாடுகளுடன் தமிழ் பயிற்றுவிப்பது கூட 6 வகுப்பிலிருந்துதான் தொடங்க வேண்டும் என்று தாய்மொழியை கற்பதற்கு எதிரான ஒரு நிரந்தர தடையை விதித்து தமிழகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழக மாணவர்களுக்கு பயன்பட்டுவிடக் கூடாது என்று மத்திய அரசு நினைப்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் செய்யும் மாபெரும் துரோகம் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருதத்தை தமிழகத்தில் முடிந்த இடங்களில் எல்லாம் புகுத்திவிட துடிக்கும் மத்திய பாஜக அரசு தமிழ் மொழியை மட்டும் இவ்வாறு சிறுமைப்படுத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். 6 வகுப்பிலிருந்துதான் தாய்மொழி கற்றுக் கொடுக்கப்படும் என்ற இந்த விதி மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கே விரோதமாக இருக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தாய்மொழி கற்றுக் கொடுக்க முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. 5 வகுப்பு வரை, தேவைப்பட்டால் 8 வகுப்பு வரை தாய்மொழியில் பயிற்றுவிக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் அறிவித்தது. ஹிந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சக எண்ணத்துடன் ஏமாற்றுவதற்கு என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாகவும் திமுக தலைவர் குறை கூறியுள்ளார். அதனால்தான் புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வருகிறது என்றும், ஹிந்தியை, சமஸ்கிருதத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மீது திணிக்க மேற்கொண்ட பகட்டு அறிவிப்பான பாஜக அரசின் புதிய கல்விக் கொள்கையின் பச்சொந்தித்தனம் இப்போது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 6 வகுப்பிலிருந்து மட்டுமே தாய்மொழி கற்றுக் கொடுக்கப்படும் என்பதில் உறுதியாகிவிட்டதாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் பலவற்றிற்கு தமிழ்நாடு அரசுதான் நிலம் கொடுத்துள்ளது. அங்குதான் கட்டடங்கள் எழுப்பப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கே இந்த பள்ளிகளில் 6 வகுப்பு வரை தமிழ் பயிற்றுவிக்கப்பட மாட்டாது என்பதிலிருந்து தமிழ் மீது பாசமாக இருப்பது போல் போட்ட பாஜகவின் வேஷம் கலைந்து விட்டதை தெரிந்து கொள்ள முடிகிறது என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆகவே தமிழ் மொழியின் மீதுள்ள வெறுப்புணர்வை மத்திய பாஜக அரசு கைவிட்டு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் முதல் வகுப்பிலிருந்தே தமிழ் மொழி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று, குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை புகழ்ந்து தாய்மொழியில் கற்பது அந்த கொள்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றெல்லாம் வாக்குறுதி அளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்வதாக திமுக தலைவர் கூறியுள்ளார். அந்த பள்ளிகளில் தமிழகத்தில் உள்ள தமிழ் ஆசிரியர்களை நிரந்தர பணியில் நியமித்து மற்ற வகுப்புகள் போல் ஒவ்வொரு நாளும் தமிழ் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும், எக்காரணத்தை கொண்டும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்திலேயே தமிழ் வகுப்புகள் நடத்துவதை நிறுத்திவிடக் கூடாது என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோல் சமையல் எரிவாயு முன்பதிவில் தமிழை முதலிடத்தில் வைக்குமாறும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும், தாய்மொழியாம் தமிழ் மீது அனாவசியமாக கை வைக்க வேண்டாம், மீண்டும் ஒரு போராட்ட களத்திற்கு தமிழகத்தை தள்ளிவிட வேண்டாம் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.